மாம்பழத்திற்காக முருகன் கோபித்தது ஏன்? யாரும் அறியாத ரகசியம். இந்து மதம் தன்னுள் பல்வேறு தத்துவ புதையல்களை ஒளித்து வைத்திருக்கிறது. மிகச் சரியாக அந்த புதையல்களை கண்டறிபவர்களை தான் நாம் ஞானிகள் என்று கொண்டாடி வருகிறோம். செறிவுமிக்க தத்துவங்களை சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காகவே அவை கதை வடிவில் சொல்லப்பட்டன. பழம் கிடைக்காமல் போன சாதாரண விஷயத்திற்கு யாராவது கோபப்படுவார்களா? என்ன சொல்கிறது சேவற்கொடியோனின் கதை? ஞானமடைதலில் இரண்டு வழிகளை அந்த நிகழ்வு அடையாளம் காட்டுகிறது. அம்மையும் அப்பனும் இருக்கின்ற இடம் விட்டு நகராது பிரம்மச்சரியம் காத்து இறையோடு இணைந்து நிற்றல் பிள்ளையார் வழி. உலக விஷயங்களில் உழன்று உலக விஷயங்களை சுற்றி வந்து அனுபவித்து பின் இறை தேடலில் ஞானம் கேட்டு வரும்போது ஒரு மெல்லிய பிணக்கு அங்கே வருகிறது. இது இப்போது உனக்கு வேண்டாம், உள்ளே விஷய குவியல்கள் இருக்கின்றது. தனியே ஓடு, குன்று தேடி நில், உற்று உற்று உள்ளே பார்த்து அவற்றிலிருந்து விலகினில், தவம் செய். நீ ஞானத்தை தேடி எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. அந்த பழம் ஞானப்பழம், நீயே அதுவாக மலர்ந்து நிற்பாய் என்பதுதான் முருகக் கடவுளின் கோபம் கூறும் செய்தி. இப்படிப்பட்ட பல செய்திகளை சொல்ல காலமும் பணமும் எங்களிடம் இல்லை. மக்கள் தரும் ஆதரவும் ஊக்கமும் வைத்து வரும் ஆண்டுகளில் பல உண்மை விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருப்போம். வாழ்க தமிழ். மீண்டும் அடுத்த சித்தர்களின் ராஜ்யத்தில் சந்திப்போம். நன்றி.